ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, கேழ்வரகு மாவை பயன்படுத்தி இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு அடை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவை பயன்படுத்தி கார அடை, இனிப்பு, கார கொழுக்கட்டை, ரெண்டு மூணு வகையான தோசை வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இதில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவு கேழ்வரகு மாவில் அடை செய்ய போகிறோம். அதுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு இந்த வெள்ளத்தை கரைச்சிக்க தான் போகிறோம், பாகுகாய்ச்ச போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா இந்தளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம். அப்போ இதில் இருக்கிற தூசு, மண், குப்பையெல்லாம் போயிடும். இப்போ வடித்த வெள்ள தண்ணியை வந்து நீங்கள் அதே பாத்திரத்திலே நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும், பல்லு பல்லாக கீறின தேங்காய் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை ஒரு வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அப்படி இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை போட்டுட்டு நல்லா வந்து மாவு எல்லாமே இந்த தண்ணியில் வெந்து வர அளவுக்கு கிளறி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி நான் சொன்னது சரியாக இருக்கும். சப்போஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு நீங்கள் அடுப்புலேயே வச்சு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா திரண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஈர கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு கேழ்வரகு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ அப்படி இல்லைனா தண்ணியோ நல்லா தொட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை வந்து பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டின மாவை வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாம். வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் பார்ச்மெண்ட் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப தடிமனாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தட்டியாச்சு. இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுத்துடலாம். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா வாழை இலையை அப்படியே கவுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா கல்லில் அடை ஒட்டிக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு வேக விடுங்க. அதிக தீயில் வச்சிங்க அப்படின்னா வெல்லம் போட்டதுக்கு அதுக்கும் கருகி போயிடும். இப்போ இது ஏற்கனவே நல்ல வெந்த மாவு அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதுதான். வெந்த அடையை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வலக்கம்பியில் வச்சிட்டிங்க அப்படின்னா வேத்து கீழே வந்து அடை வந்து சொத சொதன் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா அடையுமே தட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட இனிப்பு ராகி அடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.